ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான டேயோட வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு அடுத்த நாள் எப்படி போனது அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலேருந்தே நான் வந்து வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுனால இன்றைக்கி எல்லாமே சிம்பிளான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்க போகிறேன். நேற்று நைட்டு வந்து வாஷ் பண்ணி வச்ச வெசல்ஸ்லாம் அப்படியே இருக்குது, பேஸ்கெட்லேருந்து எடுத்து அது அது பிளேஸில் வைக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி நான் முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள், பணியாரம் மாவு அன்றைக்கி இனிப்பு பணியாரம் செஞ்சோன்னா அடுத்த நாள் வந்து தமிழ் புத்தாண்டுன்றனால காலையிலேயே வந்து நான் சாமி கும்பிடணும்னு டக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து காலையிலே வந்து ஹெவியாக ரெடி பண்ணிட்டேன். அதனால் நான் அன்றைக்கி வந்து கார பணியாரம் செய்யலை. அந்த மாவு அப்படியே இருந்தது, அதை வச்சு நான் இன்றைக்கி காரப்பணியாரம் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஹஸ்பண்டும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க வர்றதுக்கு வந்து எப்படினாலும் ஈவினிங் ஆகிடும். அதனால் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்க போகிறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நைட்டு வந்து அன்றைக்கி நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன், நைட் டின்னருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னப்போ, உனக்காக நீ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் கூட செஞ்சுக்குவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி தான் வந்து நம்ம நிறைய பெண்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம், வீட்டில் ஆள் இல்லைன்னா அன்றைக்கி தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியும், அன்றைக்கி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நமக்காக ஃபுட்ஸ்லாம் செஞ்சுக்கிட்டு ஏதாவது இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே ஓட்டுவோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி சமைக்காமல் கூட ஓட்டிடுவாங்க. நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு நாள் கூட எங்கள் அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவை அவங்களுக்காக தனியாக செஞ்சுக்கிட்டு பார்த்ததே கிடையாது. அது மாதிரி தான் இப்போ எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய அம்மாக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களில் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும், உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்களாவது அப்படி இருந்து நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, இல்லை நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். நம்ம மட்டும்தானே இருக்கோம் நம்மளுக்காக எதுக்கு ஸ்பெஷலாக செஞ்சுக்கிட்டுன்னு. ஆனால் நம்மளுக்குன்னு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணிடும் ஒரு கட்டத்திலலாம். அந்த மாதிரி நினைக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில நாட்களில் ஒரு சில வேலைக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை சிம்பிளாக டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஏன் ரொம்ப பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்களாம் இருக்கிறப்ப அவங்களுக்காக நம்ம ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணுவோம், அவங்களுக்குலாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற ஏதோ ஒன்று ரெண்டு இருந்ததுன்னா நம்ம சாப்பிடுவோம். சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இல்லைன்னா சாப்பிடாம கூட ஓட்டிடுவோம். ஏன் நம்ம அப்படி வந்து நம்ம லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் லைஃப்பில் வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்றது வந்து கரெக்டு. ஆனால் வந்து எல்லா விஷயத்துக்கும் எல்லா டைமுமே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் இருக்கும். இது வந்து நான் பார்த்திங்கன்னா ஃபுட்டு விஷயத்தில் எதுக்காக மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா ஹோம் மேக்கர்ஸ் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விருப்பமான உணவு பழக்கத்தை வந்து மாற்றிக்கிறது தான். ஹஸ்பண்டுக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்குவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து அவங்க மற்றவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலை அப்படின்னா அதை வந்து செய்கிறதே வந்து நிறுத்திடுவாங்க. ஓகே, நம்ம அந்தளவுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். அப்பயுமே வந்து வீட்டில் ஆன்லைன் நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கூட வீட்டு வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே வந்து ஒரு அரை மணி நேரம் உங்களோட வீட்டு வேலை எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வைங்க, அப்புறம் லேட்டாக பார்த்துக்கலாம். யார் வந்து பார்க்க போகிறாங்க எப்படி தான் நம்ம தான் வந்து பார்க்க போகிறோம், யாரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம தான் பார்ப்போம் அப்படின்றத அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்த்தா என்ன? ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸஸ் ஏதாவது ஒரு ஜூஸ் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு 10-15 நிமிஷம் நல்லா ஃப்ரீயாக ஃபேன் காற்றில் போய் உட்காந்துட்டு டிவியை போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சமான ப்ரோக்ராம் இல்லை மொபைல் உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு மூவிஸ் பார்த்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட லைஃப் வந்து போர் அடிக்காமல் ஹாப்பியாக வந்து நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்க முடியும். இல்லைனா ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற சலிப்பு வந்துடும். அப்படி சலிப்பு தட்டிடுச்சு அப்படின்னாவே அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இல்லாமல் போயிடும். நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன மனசில் தோணுது, உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா, அதை பற்றி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக கார பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அது கூட வெங்காயம், கருவேப்பில, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதை வந்து அந்த மாவில் ஆட் பண்ணிக்கிட்டேன். மாவோட ரேஷியோ வந்து நான் அன்றைக்கே வீடியோவில் சொல்லியிருந்தேன், இருந்தாலும் அகெயின் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, அதுக்கு வந்து அரை டம்ளர் உளுந்து, கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம், அதை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்த மாவு தான் பணியார மாவு. அதை வந்து நான் காலையில் அரைச்சிட்டு ஈவினிங் வரைக்கும் வந்து நான் புளிக்க வச்சுருந்தேன். அந்த மாவை வந்து நான் ஈவினிங் வந்து இனிப்பு பணியாரம் செஞ்சுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை வந்து இப்போ ஒன் டே விட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்து கார பணியாரமாக ரெடி பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அன்றைக்கு புளி வந்து எனக்கு கொட்டை எடுக்க முடியல, ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு டென்ஷனாக இருந்தது. அன்றைக்கி சோம்பேறித்தனத்தில் எடுக்காமல் வச்சுட்டேன். அதுக்கு நிறைய நீங்கள் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. எனக்கு வந்து அருவாமனையிலலாம் எடுக்க முடியாது, அதே மாதிரி சுத்தியல் வச்சு தட்டுறது அந்த ஐடியாலாம் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எனக்கு அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கூட எனக்கு மைண்டில் இல்லை. எப்படி இதை புளியை வந்து சுத்தியல் வச்சு தட்டி எடுப்பாங்க அப்படின்றத எனக்கு தெரியல, பார்க்கலாம் அது பின்னாடி வேணால். இன்றைக்கி வந்து நான் வந்து கொன்னூசி வச்சு எடுத்துகிட்டு போகிறேன்.
ஓரளவுக்கு வந்து அன்றைக்கி நல்லா ட்ரையாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி கூட காலையில் இந்த ஜன்னல் வழியாக எங்களுக்கு ஹாலில் வந்து இந்த இடத்துக்கிட்ட வெயில் வரும், அதனால் இந்த இடத்துல துணியை விரித்து புளியை வந்து பரப்பி வச்சுருந்தேன். அது இப்போ வெயில் போனதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புளியிலேருந்து கொட்டை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அம்மா கிட்டே வந்து நான் இதை சொல்லிட்டு இருந்த கொட்டை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அம்மா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புளி வந்து ஹீட்டு, அதனால் நீர் குத்தல் வந்தாலும் வந்துடும், ஒரே தடவையாக உட்காந்து ஃபுல்லாக மொத்தமாக உட்காந்து எடுத்துகிட்ருக்காத, கொஞ்சம் பிரேக் விட்டு எடு, 10 days இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து தண்ணி இடையில குடிச்சிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், ஒரு கால்வாசி கூட நம்ம எடுக்கலை. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நார் மருக இருக்கும்ல, அதை வந்து மேலே அந்த மொத்தமாக இருக்க அந்த காமை மட்டும் நம்ம உடச்சி விட்டாவே போதும். நான் வந்து அதை கையாலே சும்மா பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்த நாரையும் வந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் புளி நீட்டாக இருக்குன்னா, ஆனால் அது கரைக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த நார் இருந்தது அப்படின்னா கரைக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைனா வலுவலுன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதை எடுக்காதனே, அதனால் நான் எடுத்து போட்டாச்சு. ஒரே தடவையாக ஃபுல்லாக உட்காந்து எடுக்காமல் கொஞ்சம் பிரேக் விட்டு தான் இன்றைக்கி நான் எடுக்க போகிறேன். இடையில வந்து இப்போ நான் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிக்க போகிறேன். கேரட் வச்சு நான் வந்து கேரட் கோகோனட் மில்க் ஷேக் வந்து ஒன்று ரெடி பண்ணி அதை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடையில எழுந்து வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்களும் வந்து இப்போ எங்கள் வீட்டில் புளி வந்து கொட்டை எடுத்துகிட்ருக்கோம், 2 நாளாக வேலை நடந்துட்டுருக்கு, இந்த 2 நாளுமே வந்து ஒரு விதமான தலைவலியும் மயக்கமும் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா கிட்ட கேட்டுட்டு இதை சொல்லியிருந்தேன், ஹீட்டு, நீர் குத்தல் வந்தாலும் வரும், தண்ணியெலாம் நிறைய குடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மானே. அதான் நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து இதை வீடியோவில் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் வந்து இப்போ ஷேர் பண்ணுங்கள், அடுத்து வந்து நீங்கள் என்றைக்கு வந்து புளியில் கை வைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை பார்த்துட்டு யாராவது புளி வந்து கொட்டையோடு வாங்கி க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். புளி வந்து ஹீட் அப்படின்றதுனால கண்டிப்பாக அதிக லிக்விட்ஸ் வந்து அன்றைக்கி எடுத்துக்கோங்க. ஒரே தடவையாக ஃபுல்லாக எடுக்க வேணாம், 10 நாள் ஆனாலும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுக்கிறது நல்லது. இப்போ தேங்காய் கீறி ஜூஸர் ஜாரில் எடுத்து அரைச்சி தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் கூட நம்ம கேரட் ஆட் பண்ண போகிறோம். கேரட் கோகோனட் மில்க் ஷேக் தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கோம். தேங்காய் பால் தனியாக வச்சிடறேன், அடுத்து கேரட்டு அது கூட சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் தூள் அது மூணையும் ஆட் பண்ணி அதையும் தனியாக அரைக்கப்போ அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலையும் ஊற்றி தனிக்கு பதிலாக இதை ஊற்றி அதை அரைச்சி வடிகட்டி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டா சூப்பராக கேரட் கோகோனட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து நான் குடிச்சிட்டு என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி புளியில் கொட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் புளியில் கொட்டை எடுக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு படத்தை மொபைலில் போட்டு விட்டேன், அதை பார்த்துக்கிட்டே எடுத்துட்டு இருந்தேன். இடையில வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. திருப்பி வந்து அந்த படத்தை கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து படம் முடிக்கிற வரைக்கும் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அது கூட மழை வந்து தூர ஆரம்பிச்சிருச்சு, சரி கொஞ்சம் நேரம் கிளைமேட்டை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எழுந்து வந்தாச்சு. லஞ்சுக்கு வந்து சிம்பிளான ஆனியன் ரைஸ், அது கூட கர்ட் ரைஸுமே எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்க போகிறேன். மாங்காய் கேரட்லாம் துருவி போடுவேன், மாதுளை பழம்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ தயிர் சாதம் கிளறதுக்கு வந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்து தனியாக வச்சிடுறேன். சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வத்தல் வந்து பொரிச்சிக்க போகிறேன். பக்கோடா வத்தலுமே அம்மாச்சி தான் செஞ்சு கொடுத்தாங்க, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு அப்படியே அவங்க செய்கிறத பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு நாளைக்கு கொஞ்சமாக நான் உங்களுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை குறைச்சிட்டு வத்தலை போட்டு பொரிச்சு எடுக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு யோசனையிலே அப்படியே போட்டு வறுத்துட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா அது லைட்டாக செவந்துடுச்சு. இன்னுமே அது நல்லா வெள்ளையாக இருக்கிறப்ப எடுத்துடலாம். வத்தலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வேறு பாத்திரத்துக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைஸ்க்கு வந்து தாளித்து விட்டுறப்போறேன். ஆனியன் ரைஸ்க்கு வந்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு அடுத்ததான் வந்து நறுக்கி வச்சுருக்க பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் கருவேப்பில்லை வெங்காயம் அது முனையும் ஒன்றவே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். கடைசியாக வந்து மஞ்சள் தூள் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளற வேண்டியதுதான். சிம்பிளான ஆனியன் ரைஸ் வந்து ரெடி. இதை வந்து தாளிச்ச சாதம்னு கூட சொல்லுவாங்க, எதுவுமே இருக்காது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து முட்டையை ஆட் பண்ணி முட்டையும் சேர்த்துன்னு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு கிளறினா அது வந்து முட்டை சாதம், அவ்வளோதான். தக்காளி வந்து உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ஒரு ரெசிபி செய்யணுன்னா நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சைட் பை சைடு வந்து கர்ட் ரைஸும் ரெடி பண்ணுறேன். சாதம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன், அதில் வந்து தயிர் ஊற்றிக்கிட்டேன். மாங்காயும் கேரட்டையும் வந்து துருவி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மாதுளை பழம் வந்து அந்த சொலையை வந்து உரித்து கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடறேன். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் அது மூணு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது மூணையும் வந்து தாளித்து கடுகு சீரகம் போட்டு தாளித்து வதக்கினதுக்கப்புறம் அதையும் வந்து தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிடுறேன். ரெண்டு சாதத்துலேயும் கடைசியாக வந்து நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் என்னோடய லன்ச் ரெடி. சிம்பிளான ஆனியன் ரைஸ், கர்ட் ரைஸ், அது கூட பக்கோடா வத்தல். நான் வந்து சாப்பிட்டுட்டு எனக்கான டைமை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன்.
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.